ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்திய தேசத்தில் கொரோனாவோட இரண்டாவது அலைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இஸ்ரேல் தேசத்திற்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையே நடக்கிற யுத்தம் பற்றி நிறைய நியூஸ் சேனலில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதுவுமே அறியாத பச்சிள குழந்தைகள்லேருந்து ஆண்கள், பெண்கள், வயோதிகர்கள் என எல்லாரும் அவங்க மரணத்துக்கு நேராக செல்லப்படுவதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. சங்கீதம் 122:6 வாசிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களா என்று சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய தேசத்தில் மட்டும் இல்லை, இஸ்ரேல் போன்ற எல்லா உலக நாடுகள்லையும் கொரோனாவோ இல்லை எந்த விதமான யுத்தமோ இல்லாதபடிக்கு சமாதானம் நிலவ அதனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். மே காட் பிளெஸ் யூ அபேண்டன்ட்லி ஃப்ரெண்ட்ஸ்.